எல்லாருக்கும் வணக்கங்க. சகோதர சகோதரிக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகர் ஆற்றுல இறங்கினார்ல, நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி வடக்க போவாருங்க சாமி. இன்றைக்கி எல்லாமே வர்றப்பையும் எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க, போகும்பொழுதும் அழகர் போகும்பொழுதும் எல்லாத்துக்கும் எல்லாமே பிரசாதம் கொடுப்பாங்கங்க. அதில் எங்கனால் முடிஞ்சது நாங்களும் பிரசாதம் கொடுக்கலான்னு செய்து வச்சுருக்குறோங்க. தக்காளி சாதம் தான் செய்து வச்சுருக்குறோங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் பேத்துக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுவே நம்ம செய்ய முடியுதே நம்மளால், அந்த ஒரு கொடுப்பனை வந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமாக செய்யணும், மகிழ்ச்சியாக செய்யணும்ப்பா. ரொம்ப பேர்த்து கொடுக்க முடியலேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த காலம் வரும், ரொம்ப பேர்த்து கொடுக்குற காலம் வரும் நம்மளுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவில் நினச்சி தான் இதை செய்திருக்கேன் நான். சும்மா கொஞ்சம் பேத்துக்கு தான், 30 பேத்துக்கு தான் கொடுக்குற அளவுக்கு செய்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த சஸ்கிரே 1000 மேலே வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியிலையும் இதை செய்திருக்கிறோம் நாங்கள். ஆண்டவருக்கும் நன்றி சொல்லிட்டு உங்களுக்கும் நன்றி சொல்கிறோங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த மிளகாய் பொடி, குளியல் பொடி, இந்த சத்து மாவு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். ஆனால் உணவுன்னு வந்து இப்போ தாங்க செய்து கொடுத்தோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த உணவு எங்களையும் நம்பி, எங்களையும் பெருசாக நினச்சி நம்பி, இந்த பொண்ணு நல்லா செய்து தரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க சொன்ன ஆர்டரை நல்லபடியாக செய்து கொடுத்தோம். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, எப்படி என்ன என்ன அரிசியில் செய்தீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும். இந்த தெம்பும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அந்த நல்லா இருக்குதுங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜியை கொடுக்குது பார்த்தீங்களா. அது போல தாங்க எல்லாத்துக்குமே இருக்கும் மனசு. அதனால் இந்த இதை பிரசாதம் வந்து என் பேத்தி கையினால் கொடுக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோங்க. வந்துங்க என் பேத்தி கையினால் கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் இந்த தக்காளி சாதம், ஒரு மாம்பழம், எங்கள் வீட்டுக்கார் ஊர் பக்கம்லாம் அந்த வயக்காட்டு பழம் தாங்க ஃபேமஸ்ஸு. அதனால் வயக்காட்டு பழம் கொடுத்துருக்குறோம். பாயாசம் ஒரு டம்ளர், போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. பாயசமும் வச்சுருக்குறோம். 1000 தாண்ட வச்சதுனால அந்த சந்தோஷத்தில் பாயசமும் கொடுக்குறோம். இந்த வருஷம் எப்பயும் சாப்பாடு தான் கொடுப்போம், இந்த வருஷம் பாயசமும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த தடவை மாம்பழ சீசனாங்க, அதனால் மாம்பழமும் பேக்கெட்டு பழம் ஒன்றும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பிரசாதம் செஞ்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் நீங்களும் அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 1000 தாண்ட வச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.